ரெண்டு பேரும் அதிகமா யூஸ் பண்ற மூணு பேட் வேர்ட்ஸ் பேசி காட்டும். ஓ பேசி காட்டணும், பேசி காட்டணும், பேசி காட்டணும், பேசி காட்டணுமா? என்ன இல்ல, என்ன இல்ல, பீப் அது நாங்க போட்டுக்கிறோம், நீங்க பேசி காட்டுங்க. அதிகமா யூஸ் பண்ற ஒரு மூணு வேர்ட்ஸ் ரொம்ப கெட்டா தான் பரவாயில்ல. எங்களுக்குள்ள கிடையாது, இல்ல இல்ல சொல்றேன் ஜென்ரலா. இது வந்து இப்ப வந்து லவ் குள்ள நான் கேட்க மாட்டேன், லவ் குள்ள ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, அது மட்டும் பேசிக்க மாட்டோம். உங்களுக்குள்ள இல்ல, நார்மலா ரெண்டு பேருமே நீங்களும் சரி, நீங்களும் பேசிதான் ஆகணும். ஓகேயா, நீங்களும் சொல்லிதான், நாங்களும் விட மாட்டேன். இல்ல நாங்க அந்த எல்லா பசங்க நார்மலா பேசும்போது அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். அது அது நார்மல் வேர்டு, அது வந்து இப்ப வந்து கவர்மெண்டே வந்து வந்து கெட்ட வார்த்தை இல்லைன்னா அப்புறம் அப்படியா? ஓகே, அப்புறம் இருங்கம்மா, உங்க ரவுண்ட் வரும். ஏன் அவசரம் பண்றீங்க? நான் அதிகமா சொல்லுவேன் மலை, சும்மா பண்ணி சொல்லுவேன். ஓகே, மலை வாட் a பியூட்டிஃபுல் டா அப்படி மலை. எல்லாரும் இப்ப இன்டர்வியூல கேட்டாங்க அதாவது ஒரு மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் கபடி கபடி இன்னைக்கு கபடி சீக்வன்ஸ் போயிருந்தது. என்ட்ரி ஆகி கொஞ்சம் மாசா உள்ள போகணும் அப்படின்னா அந்த இவங்க ரைடு போகும்போது தொட்டு அதுதான் அடிச்சுட்டு போவாங்க. அப்போ மலை போன அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி சும்மா பண்ணுக்கு பேசுறது தான். இங்க வந்து மயிறு, அது பேசுனா அதுக்கப்புறம் நம்ம இந்தியால எதுக்கு இருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கும் கெட்ட வார்த்தைக்கு என்னமா சம்பந்தம்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கோவம் வந்தா ஒருத்தவங்க மேல அப்படிதான் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவன் இது ஹேர்னு ஒரு சொல்லியிருக்கா, மற்றபடி அவன் பேச மாட்டான் ஜாஸ்தி. அதுவும் ரொம்ப ஒரு மேல ஒருத்தவங்க மேல கோவம் வந்து ஒரு வாட்டி தெரியாம வாயில வந்துருக்குமே தவிர நான் பேச மாட்டேன். மனசுக்குள்ள நினைச்சு ஒரு வாரம் அது ஏகப்பட்டது ஓடும் இல்ல பாரம்பரியம் கல்ச்சர். யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே சொல்லுங்க, நான் வந்து கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன், நீங்களும் வந்து என்னோட ஃபேன்ஸ் என்ன வந்து உண்மையா நேசிக்கிறீங்கன்னா வந்து நீங்களும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பெண்களை வந்து திட்டக்கூடாது அப்படின்னு தூய தமிழ்ல பேசணும், தூய தமிழ்ல பேசுங்க. பேசுகிறது கமெண்ட்ல உள்ள கெட்ட வார்த்தை வருது, கோவத்துல யாரும் வந்து கெட்ட வார்த்தை பேசாதீங்க, ஜாலியா பேசுங்க மட்டும். இது என்ன பண்ணுக்கு பேசுறது வேற, உண்மை அடிக்கிறது வேற, டென்ட்க்கு பேசுறது வேற, டென்ட்க்கு பேசுறது வேற, டென்ஷன்ல பேசுறது வேற. ஏத்த பொண்டாட்டி ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன கும்மால் அடிக்கிறீங்க? கமா நீங்க சொல்லுங்க தயவு செய்து. ஏதோ ஒரு வார்த்தை எதுக்கு சொல்றதுன்னா கெட்ட வார்த்தை ரெண்டுக்கு பேசலாம், அந்த டென்ஷனுக்கு பேச கூடாது. சோ யாரும் வந்து கெட்ட வார்த்தை பேசினா அது இன்னொரு மனுஷன் ரொம்ப ஹர்ட் பண்ணுது, அதனால யாரும் அதை பண்ண வேணாம். கெட்ட வார்த்தை இல்ல, ஹர்ட் பண்ற மாதிரி விஷயம் யாரும் பண்ணிக்க வேணாம். Because nobody has rights, okay? If we do once, like, ஒருத்தரை நீங்க பண்றோம்னா நாளைக்கு நாலு பேர் நம்மள பண்ணுவாங்க. That's for sure. நீ சொல்லியா என்ன வார்த்தை பேசுற நீ? நானா? Basically, I am from இந்தாயா? மரியாதையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அடுத்த question. பர மாட்டோம். தா! தானா? தா! வாங்க, இப்படி போட்டுக்கங்க. தக்காளி. தாங்க, இப்படி போட்டுங்க. தா! Okay, fine. இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே, தக்காளி தக்காளி எல்லாம் இல்ல, பான் மூவிஸ் பார்த்தது உண்டா? வாட் வாட் இல்ல, வாட் கோலி இல்ல. ஹவ் கேன் யூ பீ சோ சீப்? சீப்? ஓ காட், யூ நோ பிளாக் சீப். நெவர், நோ, ஐ டோன்ட் வாட்ச் பான் மூவிஸ். ஓ மை காட், வை ஷுட் ஐ? அது சொல்ல மாட்டேன். அப்ப சைட்ஸ் நேமே சொல்லணும். ஆச்சு, அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது, சொல்ல கூடாது. அப்ப யார நான் அந்த சைட்ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கணும்? அடுத்து உங்களுக்கு பேனர் போட்டு வச்சிருவாங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு வந்து ராங் கால்ஸ் வந்து, ஐயோ ராங் கால்ஸ் வந்து, ஐயோ அசிங்கமா திட்டிருக்கீங்களா யாராவது? நீங்க
ராங் கால்ஸ்லாம் வந்து இது ஏன் பண்றீங்க, ஐ மீன் பண்ணாதீங்க, யார் நம்பர் கொடுத்தாரு, ஒரு சிபிஐ மாதிரி க்வெஸ்சன் பண்ணா அவங்களே பயந்து மேடம் ஒண்ணு இல்ல மேடம் அப்படின்னு வச்சிருவாங்க. அவங்கள அவங்க அவங்க அப்ரோச் பண்ணும்போது கால் ஹலோ, அதுக்கப்புறம் அவங்க அப்ரோச் பண்ணது தெரிஞ்சது ஃபேன்ஸ் தான். யாராட்டும் நீங்க பண்பாட்டு பாரம்பரியத்துல இல்ல சொல்லுங்க. இவங்க வந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ற ஒரு ட்ரெடிஷனல் கேர்ளுங்க, அதான் பிடிச்சிருக்கு. அதனால தான் எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு ரொம்ப. ஷீ இஸ் டு கல்ச்சர் இல்லங்க, எனக்கு மானசானே வர மாட்டே, செம்பாந்தா வருது. இருக்குது இந்தியன் கல்ச்சர ஃபாரின்ல ஃபாலோ பண்ண நல்ல பேர் இருக்குன்னு தெரிஞ்சு நான் இந்தியால ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதானே தவிர. ப்ரோ உங்களோட கருத்து லிவிங் டுகெதர் பத்தி? அது தப்பு தான், அது ஒரு தப்பான ஒரு, அது இப்போ வந்த புதுசா வந்திருக்கு அந்த மாதிரி கல்ச்சர். அது வந்து சவுத்துக்கு சூட் ஆகாது, நம்ம தமிழ்நாட்டுல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம ஏன் தமிழ் பசங்க பேசிட்டு இருக்கோம், தமிழ் தெரிஞ்சுட்டு தானே போனோம். தமிழ் பசங்க ஏன் நம்ம சைலண்ட் ஆனோம்? அதான் தமிழ் பொண்ணுங்க, தமிழ் பசங்க அவங்க அவங்க கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இங்க அதெல்லாம் யாருமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. மேபி வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்து இங்க நம்ம கெடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதே மாதிரி இப்போ பெர்ஃபெக்ட்டான கேள்வி, இது ரெண்டு பேருமே கரெக்டாக பதில் சொன்னோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து சீரியலில் வந்து லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஹக் சீன்ஸ் வந்திருக்கும், ஹக் பண்ணியிருப்பீங்க, அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்போது லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹக் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லவ் சீன்ஸ்க்கு முன்னாடி ஹக் பண்ணுறதா யார் சொல்கிறீங்க? உங்களுக்கு இங்கே தாங்க சொல்கிறேன், போகிறாங்க லவ் பண்ணுற ரெண்டு பேருமே நான் சொல்கிறேன், ரெண்டு பேருமே சொல்லணும். ஓகே இல்ல, அப்ப வந்து டிஸ்டன்ஸ் இருந்தது எங்களுக்குள்ள, லவ் மனசு இருக்கோதோ இல்லையோ நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். இப்போ வந்து ஹக்ஸின் கொடுத்தாருனா சார், டைரக்டர் சார் கேட்பாரு என்கிட்ட, ஒரு ஹக்ஸின் நடிக்க முடியுமானா சார், இப்படியா சார் அப்படின்னு நடிச்சு காமிச்சிடலாம், ஜாலியா பண்றது இருக்கும்ல, கை நடுவோம். என்ன அடல்ஸ் க்வெஸ்சன்ஸ் அழகா வந்து
குழந்தைங்களை கேக்குற மாதிரி கேட்டிருக்கேன் நான். சரியா, இப்ப இந்த இன்டர்வியூ குழந்தைங்க பாக்க மாட்டாங்களா? குழந்தைங்க பாப்பாங்க. 18 அந்த அடல்ட் வந்து அவங்களுக்கு போட்டு காட்ட மாட்டோம். அடல்ட் செக்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு தெரியாதா? இல்ல, இது அவங்களுக்கு மட்டும் தெரியாம நாங்க வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுவோம். கொசு தொல்லை எங்கதான் இல்ல, அதை விட பெரிய தொல்லை மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ்னால தான். எஸ் ஐ ஹவ் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அலர்ஜி. சீரியஸ்லி என்ன சொல்யூஷன் தேடும் போது தான் நான் ஃபைபர் பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு ஃபைபர் ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதனால மஸ்கிட்டோ தொல்லையும் இல்லை அண்ட் வீட்டோட அழகும் கெடலை அண்ட் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது. ஃபைபர் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேமிலியை மஸ்கிட்டோ டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. என்ன ஹக் கிஸ் அவ்வளவுதான் வேற என்ன? பூஜா கரானா தப்பில்ல இப்போ இருக்க காலத்துலன்னா, இப்போ இப்ப மட்டும் தான் வருது இல்ல, அது எல்லா காலத்துலயும் தானே இருக்குது. எல்லா காலத்துலயும் அது என்ன, பட் ஆனா இந்த ஒரு ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போயிட்டான். இல்ல, அடல்ட்ஸ் மூவி பாக்குறது தப்பா தப்பில்லையான்னு கேட்டா, அடல்ட்ஸ் பாக்குறது தப்பு இல்ல, பட் அடல்ட்ஸ் இல்லாம கீழே பாக்க கீழே பாக்குறது தப்பு தான். அதனால அது அடல்ட்ஸ் மூவி, அடல்ட் மூவி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அதுவும் ரொம்ப பாக்க கூடாது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் அதுவும் வந்து ஒரு எஜுகேட் தான். சரி, அந்த சைட் ஆஃப் இதில் வந்து எஜுகேட் ஆகிறது நல்லது தான். ஓகே, அதே மாதிரி செண்பா, உங்களுக்கு ஒரு செம்ம கொஸ்டின், எல்லா பொண்ணுங்களுமே கேட்டிருப்பாங்க ப்ரோ பசங்கிட்ட, ஓகேயா, நீங்கள் வர்ஜினா வர்ஜின் இல்லையான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் உங்ககிட்ட கேட்கணுமா? கேட்கணுமா இல்லை கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. கேட்டதில்லையா? கேட்டதில்லை இல்லை. இப்போ நீங்கள் அதை எப்படி கேட்பீங்கன்றதை எங்களுக்கு கேட்டுக்காங்க. அதிகமா இவங்க மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், அதுக்கு அர்த்தம் என்ன? லவ் பண்றேன், அவங்க என் மேல அளவுக்கு அதிகமா லவ் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல கேக்கலாம். ஸ்டார்டிங்ல நான் அந்த அளவுக்கு க்ளோஸாக மூவ் பண்ணல, நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை புரிஞ்சுக்கிட்ட போதே இவங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர், எல்லா பொண்ணுகிட்டயும் நல்லா பேசுவாரு, எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் பிடிக்காது, என்ன ரொம்ப ஃபிளர்ட் போல அப்படின்னு நினைச்சா, அவங்க பொண்ணேன்னு இல்லை. இப்போ நீங்க ஒரு கை இருக்கீங்கன்னா, நீங்க வந்துட்டு உட்காந்து ஃபோன் நோண்டே இருந்தா கூட உங்களை சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறது, மற்ற தள்ள வச்சிருக்கிறது, வெட்டி வச்சிருக்கு, ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். ஏன் நல்லா குதூர் யோசிப்பீங்க, அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க, இவன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கான், அவங்களை தொல்லப்பட்டு இருக்கான், அப்படி ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் இருந்தா கூட அப்போ அந்த இடத்துலயும் மூவ் பண்றதும் அப்படிதான் இருக்கும். ஒரு பாய்ஸ் இருந்தாலும் அங்க மூவ் பண்றதும் அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து ஒரு பொசிஷன்ல என்ன இவர் ஃப்ளோட்டா இருக்கா அப்படின்னு நினைப்போம், ஆனா அவன் பாய்ஸ் கிட்ட மூவ் பண்றதும் அப்படி இருக்கும் போது, ஓ மை காட், ஹி இஸ் வெரி, ஐ மீன் இன்னசென்ட் அப்படின்னு ஒரு லவ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி போயிருச்சு. ஓகே, சென்னையில அதிகமா யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை, அதுவும் இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற கெட்ட வார்த்தைனா என்னது? சென்னையில, சென்னையில இப்போ திடீர்னு இப்போ ஒரு ஆட்டோக்கார எடுத்துனா தமிழ்ல ஒருத்தன் வந்து டக்குனு அப்படின்ட்டுருவான், ஓகேயா. இதுவே இங்கிலீஷ்ல சொன்னா என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் கண்டினியூஸா டக்குன்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேசுவாங்கன்னா என்ன இங்கிலீஷ்ல பேட், அதான் நீங்க இடிச்சுட்டு போங்க. நான் இங்கிலீஷ்ல தான் சொல்ல மாட்டேன், தமிழ்ல தான் சொல்லுவேன். தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லுங்க. அதேதான், நான் மூணு வார்த்தை சொன்னேன், அதான் ஏதோ ஒன்று எடுத்து விடுவேன். அந்த மூணு வார்த்தை தெரியாதா? என்ன பேசுறீங்க?
அவங்கள தெரியும் அவங்க நேர தெரியல சும்மா டிவில தெரியும் அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு ஷோ கேட்டிருக்காங்க அது கேட்டதாமா சொல்லுங்க சன்னி லியோன் ஓவியா ஷென்பா மூணு பேர் போறதுல இல்ல ஆக்சுவலி என்னன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க இமையா யார் தெரியாது சோ ஆப்வியஸ்லி இவங்க தான் ஹாட் ஓகே ஃபைன் சன்னி நீங்க சொல்லுங்க சன்னி லியோன் நியூ கலிபால யார் ஹாட் ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க ஒரு அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியமா எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாரையும் வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க மண்ணில பத்துக்கிட்டு ஒரு எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆயிடுவாரு எல்லாரு கூடயும் அது ஒரு புது ஃபேமிலி ஜாயின் ஆனா கூட இவர் ஃப்ரெண்டோட அம்மா அவங்களோட அக்கா யாரா இருந்தா கூட அவங்க கிட்ட இப்படி மிங்கிள் ஆயிருவாரு பார்த்தோன்னே எப்படி ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டு வந்தோனே அந்த மாதிரிதான் இதே வீடா இருந்தா உங்க உங்க மேல பருட்டு உருண்டு எட்டி வச்சு லவ் யூ டூ என் கேரக்டரே அதுதான் சோ ஸ்வீட் கியூட் நீங்க எப்படி நான் எப்படி என்னது என்ன இருக்கு நம்மெல்லாம் இந்தியன்ஸ் அனுபவிக்கிறதுதான் ஒரு பூனைக்கோ நாய்க்கோ வந்து இப்ப நாயை கல்லத்து கழிச்சு நான் அந்த நாயை அடிச்சிட்டேன் சொல்றது இவ வந்து அந்த நாயை நான் ஆபத்து பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு போலோ வாங்கி கொடுத்தாங்க அப்புறமா பேசுவோம் இப்ப வந்து
நீ ஸ்ட்ரைட்டா மூஞ்சில வச்ச மாதிரி அவங்ககிட்ட சொல்லணும் சரியா? நானுமே அவங்க கிட்ட சொல்லணும் ஆசைப்பட்டேன். ஓகே, உங்க லவ் பார்த்து நெகட்டிவா பேசுறவங்களுக்கு ஒரு மூணு கெட்ட வார்த்தை. ஆக்சுவலி லவ்வை பார்த்து நெகட்டிவாக அவங்க பேசலை. நம்ம ஒரு சோஷியல் மீடியாவுக்கு லவ் எடுத்துட்டு போனா நாலு பேர் பேசதான் செய்வாங்க. எப்பா நாங்கள் ஒரு நாள் நாங்கள் முன்னேறி வந்தா நாலு பேர் எங்களை பார்த்து பேசதான் பார்த்து செய்வாங்க. நீங்க கடை கெட்டு போங்க, நீங்க கேட்கற கேள்விக்கு பாருங்க. இந்த கேம் பேரை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. பேசிட்டாங்க பாருங்க. ஒரு பெரிய ஹாய். எங்களோட இன்டர்வியூ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிவ்யூஸ் கொடுக்கணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கொசு தொல்லை எங்க தான் இல்லை, அதை விட பெரிய தொல்லை மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ்னால தான். எஸ் ஐ ஹவ் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அலர்ஜி. சீரியஸ்லி என்ன சொல்யூஷன் தேடும் போது தான் நான் ஃபைஃபர் பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு ஃபைஃபர் ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதனால மஸ்கிட்டோ தொல்லையும் இல்லை அண்ட் வீட்டோட அழகும் கெடலை அண்ட் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது. ஃபைஃபர் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேமிலியை மஸ்கிட்டோ டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. லொக்கேஷன் கர்டசி அண்டர்பெல்லி சென்னை அண்ணாநகர் Green Chillies. இங்க பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பிளான், போட்டோகிராஃபின்னு எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக பண்ணி கொடுக்கறாங்க. Green Chillies, contact 6379303 9047213420. தோத்தாலும் ஜெயிச்சாலும்